தர்ம பிரச்சாரம் குறித்த ஆலோசனைகளை பெறுவதற்காக திருப்பதி மலையில் சாதுக்கள் மாநாடு துவங்கியது. ஹிந்து தர்ம பிரச்சாரம், கோவில் நிர்வாகம் உட்பட பல்வேறு விஷயங்களில் தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆண்டுதோறும் ஹிந்து தார்மீக சதஸ் என்ற பெயரில் சாதுக்கள் மாநாட்டை நடத்தி வருகிறது. அதன் மூலம் மடாதிபதிகள், பீடாதிபதிகள் ஆகியோரிடம் இருந்து தேவையான ஆலோசனைகளை பெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சாதுக்கள் மாநாடு சனிக்கிழமை தொடங்கி 3 நாட்கள் திருப்பதி மலையில் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்க நாட்டில் உள்ள பெரும்பாலான மடாதிபதிகள், பீடாதிபதிகள் ஆகியோருக்கு தேவஸ்தான நிர்வாகம் அழைப்பு விடுத்திருந்தது. மொத்தம் 57 பேர் மாநாட்டில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்த நிலையில் மாநாட்டின் முதல் நாள் 26 பேர் திருப்பதி மலைக்கு வந்து சாதுக்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாட்டின் 2ஆம் நாள் பீடாதிபதிகள், மடாதிபதிகள் என 32 பேர் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர். மேலும் 16 பேர் காணொளி மூலம் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதல் 2 நாட்கள் ஹிந்து தர்ம பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொள்வது பற்றி ஆலோசனைகள் நடத்தப்படும். மாநாட்டின் 3வது நாள் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது.